வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 4:12 சொல்கிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்று. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் தேவன் ஒரு 3 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதம், நீ அடைக்கப்பட்ட தோட்டம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்தது போல தேவன் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு 91 சங்கீதத்தின் பாதுகாப்பை கொடுக்கிறார். நீங்கள் ஒரு தோட்டம். கர்த்தர் உங்களை ஒரு தோட்டத்தை போல பார்க்கிறார். இந்த தோட்டம் பாதுகாப்பு இல்லாத ஒரு தோட்டம் கிடையாது. இந்த தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த தோட்டத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் அதை அடைத்து வைத்திருக்கிறார். தம்முடைய கரத்தினாலே ஆண்டவர் மூடி மறைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு அழகான தோட்டமாய் தேவனுடைய பார்வையில் இருக்கிறீர்கள். இந்த தோட்டத்தை தேவன் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். இரவும் பகலும் பாதுகாப்பாரோ. அதைதான் ஏசாயா 27:3 வாசிக்கிறோம். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று. 2வதாக, நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. தேவன் உங்களை ஒரு நீரூற்றை போல வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் ஒரு நீரூற்று. இந்த நீரூற்று மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கும். மற்றவர்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் ஆண்டர் உங்களை வைக்க போகிறார். இந்த 2 வார்த்தைகளும் ஏசாயா 58:11 தொடர்புடையதாய் இருக்கிறது. ஏசாயா 58:11 என்ன சொல்லுகிறது? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று. ஒரு பக்கம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், இன்னொரு பக்கம் அடைக்கப்பட்ட தோட்டம். ஒரு பக்கம் வற்றாத நீரூற்று, இன்னொரு பக்கம் மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று. நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பீர்கள். 23:5 தாவீது சொன்னது போல, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்து அது வழிந்து போகிற இடத்துல இருக்கிறவர்கள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். அநேகருக்கு கர்த்தர் உங்களை பிரயோஜனமாய் வைப்பார். இப்பொழுது நீங்கள் ஒன்றிற்கும் உதவாதவர்களாய் இருக்கிறோமே என்று எண்ணுகிறீர்களா? இந்த நிலை மாறப்போகிறது. தேவன் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். அநேகருக்கு ஒரு வாய்க்காலாக நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த போகிறார். காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. 3வதாக, கடைசியாக, நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு. நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அந்த முத்திரை பரிசுத்த ஆவியானவர். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார். அவர் உங்களுக்குள்ளாக தங்கி இருந்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய முத்திரை உங்கள் மேல் விழுந்திருக்கிறது. என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இந்த உலகம் வேண்டாம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் போதும் என்று கலப்பையின் மேலே கையை வைத்து இனி பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முழு மனதோடு விசுவாசித்து ரட்சித்து ஞான ஸ்நானம் எடுத்து அவருக்காக உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அப்பொழுதே கர்த்தர் உங்கள் மேல் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். அந்த முத்திரை, இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகள் என்ற ஒரு முத்திரை. நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு. உங்கள் மேல் ஒரு முத்திரை இருக்கிறது. அது பரலோக அரசாங்கத்தின் முத்திரை. அதை உடைக்க எந்த மனிதனாலும், எந்த அதிகாரத்தினாலும், எந்த வல்லமையினாலும், எந்த பிசாசின் கிரியைகளினாலும் முடியாது. நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு. ஆகையினால் இந்த உன்னத பாட்டு 4:12 தேவன் அருமையாய் சொன்ன இந்த 3 ஆசீர்வாதங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகவும் இருப்பாய், அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் இருப்பாய். நீ
வற்றாத நீருற்றாய் போலவும் இருப்பாய். நீ மறைவு கட்டப்பட்ட நீருற்றாயும் இருப்பாய். கடைசியாக நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு. இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.